ஹலோ, வணக்கம் மந்திர, நமஸ்தே, நமஸ்காரம். விடில் மடியில் முழக்கமெங்கும் ஆழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்கள் உச்சாரதலகான வணக்கங்கள். நான் உங்கள் அன்புத்தமுடன் சீல மார்ஜே குட்டி பிரகாஷ். ஒவ்வொரு நாளும் இந்த கடந்து வந்த பாதை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மனிதர்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கும் நாம் இன்று யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்று கேட்கிறீர்களா? அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்புமணி ராமதாஸ் 1968 அக்டோபர் 9 நாளில் மருத்துவர் ராமதாஸ் சரஸ்வதி அம்மாள் ஆகியோருக்கு புதுச்சேரியில் பிறந்தார். 10 வகுப்பை ஏற்காட்டில் உள்ள மான்ஸ்போர்ட் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1984 ஆண்டு முடித்தார். பின்னர் 12 வகுப்பை தன் சொந்த ஊரான திண்டிவனத்தில் புனித அண்ணாள் மேல்நிலைப் பள்ளியில் 1986 ஆண்டு படித்து முடித்தார். 12 வகுப்பு பொதுத் தேர்வில் பழைய தென்னார்காடு மாவட்டத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். பின்னர் மதராஸ் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டப்படிப்பை முடித்தார். படிப்பை முடித்தவுடன் திண்டிவனத்தில் உள்ள டி நல்லாளம் கூட்டு சாலை சந்திப்பு கிராமத்தில் 1.5 ஆண்டுகள் மருத்துவ சேவையை செய்தார். இவர் 2003 ஆண்டு லண்டன் பொருளியல் பள்ளியில் பெருநிலை பொருளியல் என்னும் படிப்பை படித்துள்ளார். அன்புமணி அவர்கள் படிக்கும் காலத்தில் இறகு மந்தாட்டம், கூடை பந்து, கால்பந்து, விரைவோட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற விளையாட்டுகளிலும் முதல் மாணவனாக திகழ்ந்தார். கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாநில அளவில் பதக்கம் வென்றவர். அன்புமணி அவர்கள் தற்போது தமிழ்நாடு இறகு பந்து சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். இவர் சௌமியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சம்யுக்தா, சங்கமித்ரா, சஞ்சுத்ரா என 3 மகள்கள் உள்ளனர். இவர்களில் சம்யுக்தாவிற்கும் அன்புமணி அவர்களின் அக்கா மகனான பிரித்திவன் என்பவருக்கும் அக்டோபர் 30, 2014 ஆண்டு திருமணம் நடந்தது. இவர் மருத்துவ அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் ஊர்ப்புற மருத்துவத்தில் பெரிதும் ஆர்வம் காட்டினார். பசுமை தாயகம் என்னும் அரசு சாரா சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக பணியாற்றினார். இவர் அமைச்சராக இருந்தபோது பொது இடங்களிலும் அலுவலகங்களிலும் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டது. சிகரெட் புகையிலை பொருட்கள், விளம்பரங்கள், சிறுவர்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்பது, கல்விக் கூடங்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பது என்பவை கீழ் தடை செய்யப்பட்டது. புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்றவற்றை இந்திய திரைப்படங்கள், தொலைக்காட்சிகள் மூலம் கவர்ச்சிகரமாக காட்டி இளைஞர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்குவதை தடுக்க கடுமையான தணிக்கை நெறிகளை கொண்டு வந்தார். இவரது இந்த செயல்கள் புகையிலை மற்றும் மதுவான பெரு நிறுவனங்களின் கடுமையான எதிர்ப்புக்கு ஆளாகின. எனினும் அமெரிக்கா புற்றுநோய் கழகம் இவரது புகையிலை பொருட்கள் எதிர்ப்பு செயல்களை போற்றி July 14, 2006 அன்று இந்திய மருத்துவ அமைச்சகத்துக்கு லூதர் எல் டெரி விருது வழங்கி இவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது 108 என்னும் இலவச அவசர சிகிச்சை ஊர்தி சேவையை இந்தியாவிற்கு கொண்டு வந்தார். 108 என்பது இந்தியாவில் அவசர கால அழைப்புக்கான கட்டணம் இல்லாத இலவச தொலைபேசி எண்ணாகும். இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இவருடைய முயற்சியால் போலியோவை இந்தியாவில் முற்றிலுமாக ஒழித்ததாக உலக சுகாதார நிறுவன தலைவர் கடிதம் மூலம் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்த செயலை பாராட்டி உலக ரோட்டரி சங்கத்தின் இளம்பிள்ளைவாதம் ஒழிப்பு சாதனையாளர் விருது பெற்றார். இந்த விருதினை இதுவரை உலகளவில் பில்கேட்ஸ், பில் கிளிண்டன் மற்றும் கோபி அன்னான் போன்ற தலைவர்கள் மட்டுமே பெற்றுள்ளார்கள். பின்னர் 2014 ஆண்டில் குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜி விருது வழங்கி பாராட்டினார். அன்புமணி அவர்கள் உலகளவில் 4 பன்னாட்டு விருதுகளை பெற்றிருக்கிறார். அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது செயல்படுத்திய திட்டங்கள் இந்தியா முழுவதும் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை செயல்படுத்தினார். இந்தியா முழுவதும் 108 ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவில் போலியோ நோயை ஒழித்தவர். 50 கோடி ரூபாய் செலவில் அறிஞர் அண்ணா கேன்சர் மருத்துவமனை. தமிழ்நாட்டில் 50 கோடி ரூபாயில் தேசிய சித்த மருத்துவமனை. பாண்டிச்சேரியில் 1200 கோடி ரூபாயில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைக்கப்பட்டது. மதுரையில் 150 கோடி ரூபாயில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைக்கப்பட்டது. சேலத்தில் 125 கோடி ரூபாயில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைக்கப்பட்டது. 100 கோடி ரூபாயில் எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை. மருத்துவ துறையில் SC ST இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுத்தவர் அன்புமணி அவர்கள். அன்புமணி ராமதாசன் அவர்கள் செய்த சாதனைகள் 1000 இருக்கிறது நண்பர்களே. தன்னுடைய வாழ்க்கையில வன்னியர்களுக்காகவும் வன்னியர் குலத்திற்காகவும் என்றும் குரல் கொடுக்க வேண்டும் என்று இன்னும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய கதாநாயகனும் கூட. இன்றும் மக்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக பல்வேறு செய்திகளை ஏழைகளுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் செய்து கொண்டிருக்கிறார், வழங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் எத்தனையோ எத்தனையோ லட்சக்கணக்கான தொண்டர்களுக்காக வன்னியர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான தலைவன் இவர். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற சுயநலத்துக்கு மத்தியில பொதுநலமாக தன்னுடைய இயக்கங்களை வச்சு மாபெரும் சாதனையை நோக்கி சோதனைகள் எல்லாம் கடந்து பல்வேறு எதிர்ப்புகள், பல்வேறு அவமானங்கள், பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு நஷ்டங்களை கடந்து இன்று ஓடிக்கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாசன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய ரசிகர்களின் சார்பாகவும் அன்பு கடந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தலைவன் வளர்றான் அப்படின்னா அந்த தலைவனுக்கு பின்னாடி தொண்டர்கள் இருப்பார். தொண்டர்களை எல்லாவற்றையும் தன் வீட்டில் ஒருவரை போல வழிநடத்தும் உங்களுக்கு என்னுடைய சார்பாக அன்பு கிடந்த வாழ்த்துக்கள்.
நண்பர்களே, கட்டாயம் கேட்டீங்களா? நீங்களும் அன்புமணி ராமதாசன் அவர்களை பற்றி மற்றவர்களுக்கு கூற வேண்டும் என்றால் இதை அனுப்புங்கள், பரப்புங்கள். மீண்டும் ஒரு நல்லதொருகத்தில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பு தம்புடன் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ். நாகப்பட்டினம் விழுந்த மாவடியை சேர்ந்த என் அன்பு அண்ணன் பாஸ்கர்.